ஆளுங்கட்சியினுடைய அராஜகம், அமைச்சருடைய முறைகேடுகள், அதையும் தாண்டி பண விநியோகம், தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த நிலை, இவைகளையெல்லாம் வைத்து ஆளுங்கட்சியான அதிமுக இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தாலும் நிச்சயமாக வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயம் வரும் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு அராஜகங்களையும் பண விநியோகத்தையும் அதேபோல் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாமல் இருந்த நிலைகளை எல்லாம் தாண்டி இவ்வளவு வாக்குகளை வாங்கியிருப்பது தெளிவாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் இந்த தோல்வியை பற்றி கவலைப்படாமல் நிச்சயமாக மக்கள் பணியை தொடர்ந்து ஜனநாயக பணியை ஆற்றும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் பண விநியோகம் பகிரங்கமாக ஒவ்வொரு தொகுதியிலும் ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களை முகாமிட்டு அந்த பணியை நிறைவேற்றி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இது தேர்தல் ஆணையம் 100க்கு 100 கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் நாடறிந்த உண்மை. பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸ் கட்சியானது பணபலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாண்டிச்சேரியில குற்றம் சாட்டுறாங்க. அப்ப இதை ஏத்துக்கிறாங்களா? இப்ப இங்க ரெண்டு ஏத்துக்கிறாங்களா? இதை ஒத்துக்கிறாங்களா? இப்ப அதை ஒத்துக்கிட்டேன், இதை ஒத்துக்கிட்டேன், நான் இதை ஏத்துக்கிறேன். அது வேற. நான் இங்க நடந்தது வந்து நாடறிந்த உண்மை. அங்க இருந்தது வந்து அந்த பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியும். அதை நீங்க இந்த கேள்வி வந்து பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு கேட்க வேண்டிய